அன்னைக்கு ஒரு நாள் என் ஒய்ஃப்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இதை சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு வீட்டுக்குள்ள புந்து கதவு கிளான ஒழிஞ்சிட்டேங்க. அந்த நேரம் பார்த்து என் ஒய்ஃப் டைம் ஆச்சு, இன்னும் நான் வரலன்னு சொல்லிட்டு சமகோதத்தில் கதவை எட்டி உதைக்க மறுட்டு இன்னைக்கு வந்தால் கதவை திறக்கூடாதுன்னு என் ஒய்ஃப் கதவை மூட என் மூக்கு உடஞ்சிர அத்தை வந்துருச்சுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பாப்பா காத்து பக்கத்தில் வந்து கணீர்னு விசில் அடிச்சிருச்சு. எழுந்து பயந்து உட்காந்தா, என்னப்பா சூப்பு சூப்பு ஆயிட கூடாதுல்ல, அதான்ப்பா உன எழுப்பிட்டேன் அப்படின்ட்டுச்சு. சரின்னு சூப்பை வாங்கி நான் கடக்கடன்னு குடிக்க, அந்த பக்கம் பாப்பா வளைச்சி வளைச்சி பல்ட்டி அடிக்க சம ஜாலியா போச்சுங்க. அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸிபிஷன்ல ஒரு அக்கா ஒரு பட்டன் அழுத்தினா 50 முட்டை வரும்னு கத்த குடுகுடுன்னு பாப்பா ஓடி போய் எங்கன்னு எட்டி பாக்க, அந்த கட்ட அதை வாங்கி அழுத்தி பார்த்தா உண்மையாலுமே 50 முட்டை வந்துச்சு. பாப்பா செம ஹாப்பிங்க. நான் சாகசம் பண்ணே தீர்ணும், ட்ரைனிங் கொடுப்பான்னு பாப்பா என்கிட்ட கேட்க, சரி வாடா செல்லம் முதல்ல மூளையை சார் பார்க்கறேன்னு செஸ் சொல்லி கொடுத்தா பாப்பா செஸ்ல என்ன ஜெயிச்சிருச்சு. அடுத்து கேரம் சொல்லி கொடுத்த பாருங்க, பாப்பா ஒரே ஷாட்ல 2-3 காயினை உள்ள போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குதிரையை பிடிச்சி பாப்பாவை ஏத்தி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன ரியல் அனிமல்ஸ் கிட்ட பறக்கிறதுக்கு முன்னாடி பொம்மை அனிமல்லாம் வச்சு பாப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஜம்பிங்கு சர்க்கஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. பாப்பா சாகசம் பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க.